1, 2, 3, 4. இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு. பாபா பிளாக் ஷீப், ஹேவ் யூ எனி வுல்? எஸ் சார், எஸ் சார், 3 பேக்ஸ் ஃபுல். 1 ஃபார் மை மாஸ்டர், 1 ஃபார் தி டீம், 1 ஃபார் தி லிட்டில் பாய் ஹூ லிவ்ஸ் டவுன் தி லேன். பாபா பாபான் பாடுதே, அது என்ன நேம் பாபா? அது வேற ஒண்ணு இல்ல, தாய் பாபா. அது வேற ஒண்ணும் இல்ல. இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாகிது இசை தேர்ச்சி கள்ளக்கிழம கம்னாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும். இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அமுதம் வழங்குவார்கள். என்னமா இது, உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான் உளறியே. நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்ங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சது, மத்தவங்களுக்கு புரிய வேணாம். தமிழ்ல பாடு. இப்போது தமிழில் பாடுவார்கள். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. சென்னை விஸ்வநாதன் இசை முழக்கம் ஆரம்பமா போகிறது. நீ என்னடா முழங்கறது? இப்ப நாங்க உன்ன முழக்கிறோம் பாரு. நீ மட்டும் தனியா வந்து அடிக்கிற? அப்பவே அடிக்கலாம்னு பார்த்தேன், கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அதான் இப்ப அடிக்கிறேன். கொஞ்சம் வந்து அறிவு இருக்கா உனக்கு? பாட சொன்ன எப்படி படி தலைப்ப? நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும். உனக்கு தெரிஞ்ச பாட்டா? அப்ப நீ பாடக இல்லையா? இல்ல. என்ன எங்க பேச விட்டீங்க? நீங்களா என்ன பாடகின்னு முடிவு பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? இங்க கோவிந்த் யாருங்க? இந்த நாய்தா. நாய்களை மட்டும் எல்லாரும் வருது. இந்தாங்க போயா. பாடைக்கு உடம்புக்கு முடியலையா? அதான் வர முடியலையா? தந்தி வந்திருக்கு. இந்த சங்கர் இருக்கானே, ஒன்னா நம்பர் ஃப்ராடு. நான் அப்பவே சந்தேகப்பட்டா, இவ பேசுறதே சரியில்லையே, இவெல்லாம் எப்படி பாடுவான்னு. ஏண்டா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு என்னடா சொன்ன? ஒரு பி சுஷிலாவும் லதா மங்கேஷ்கர் சேர்ந்த ஒரு இனிமை, ஜானகியும் ஆஷா போன்ஸ்ல சேர்ந்த ஒரு ஈர்ப்பு, சித்ராவும் வாணி ஜெயராம் சேர்ந்த ஒரு தெளிவா, அப்புறம் என்னடா சொன்ன? சகல கலா சங்கீத குயிலா? இதெல்லாம் குயிலுன்னா அப்புறம் குயில். அங்கே ஒரு தப்பு தாளங்கள், எங்க பார்த்தாலும் ஒரே கிராகிமயமாக போச்சு. வேன்ல இடம் இல்ல, நீங்க வேன் எடுத்து முன்னால போங்க, நான் அவங்களை நடத்தியே தள்ளிக்கிட்டு வரேன். சீக்கிரம் சரியா? மூஞ்ச பாரு, செஞ்சு போட பம்பளி மாஸ் மாதிரி. டேய் என்னடா இங்க சத்தம்? அதான் நானும் கேட்டுக்கிட்டேன். ஆரம்பத்துல இருந்து இவனு இங்க தான் சார் இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, குடும்ப பிரச்சனை. என்னடா குடும்ப பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், நமக்கே அதெல்லாம். யாருகிட்டடா காது குத்துற? 25 வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கானா எப்படி? பிரெயின் புருஷன் பொண்டாட்டினா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்க வேண்டாம். கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன, கையில மோதிரம் இருக்கே. யூ மீன்? எஸ், இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இவங்க என்ன மோதிரம் இல்லையே? இருக்கே. எங்க? அடகு கடையில. அட பாவி. அதான் சார் உங்களுக்குள்ள பிரச்சனையே. என்னடா அது, புருஷன் பொண்டாட்டி மாட்டி விடுற? டேய் சும்மாடுறா, தருமடி எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை வாங்கணும். அடி 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 வாங்கணும்னா அப்புறம் அடி எடுத்து நடக்க முடியாதோ? என்ன உங்களுக்குள்ள ரகசியம்? அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னா ஏன் நினைக்கிறீங்க? போற வீட்டுக்கு. தேங்க்யூ சார். நில்லுங்க, உங்களை நான் நம்ப தயாரா இல்ல. யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.
உங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. எதுக்கும் உங்களோட உங்க வீட்டு வரைக்கும் நான் வரேன். போடுங்க. போச்சுடா. எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும். அப்ப அவர்கிட்ட போலாமா? எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். நீ ஏமா நிக்கிற? நீ வா. என் பெட்டி அங்க இருக்கு. சீக்கிரம் எடுத்து வந்து தொல. சும்மா ஜாலிக்கு. ஐயோ அவ்வையார் மாதிரி ஆக்கிட்டானே. குட் மார்னிங் சார். முகஜாடியே இல்லையே. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குமா? என்னங்கடா ஆளாளுக்கு குழப்பறீங்க சார். அது வந்துங்க அண்ணன் தான் கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க. நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியம்மாவோட சின்ன சித்தப்பா பையன். அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய இப்ப புரிஞ்சது. எனக்கு புரியலையே. பரவாயில்ல, இது புரிஞ்சதுனால உங்க ப்ரொமோஷன். வெரி குட், வெரி பேட். சொல்லிட்டு போங்கடா. எப்படி தப்பிக்கலாம்? ஏய், ரொம்ப பனி பெய்யுது இல்ல? என்னது? ஐ, இந்த ஆம்பளை கோவத்தை பாரு. ஏய், பக்கத்து சந்துல ஒரு பொந்தில் தான் என் வீடு இருக்குது. என்னங்க அடிக்கடி வரணும் என்ன? என்னடா இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போற? இப்பயே கண்டுக்கிறது தான் நாளைய பாரதத்துக்கு நல்லது. இத்துடன் இந்த நிகழ்ச்சிகள் முடிவடைந்தன. அப்ப நான் வரட்டுமா? ஐயா, இந்த ஆம்பளை பாரு. ஏய் ராசா, வா. அந்த பொண்ணுக்கு என்ன சொன்ன? சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரியமாவோட பையன். அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரியமாவோட சின்ன சித்தப்பாவோட பொண்ணு. கரெக்ட். உனக்கு நிச்சயம் ப்ரமோஷன். வெரி குட். சரிடா, நான் அப்பவே சொல்லல. வாங்க, தலை எடுத்து உள்ள போய் தொலை. டேய், இன்னும் ஒரு மணி நேரம் நான் இங்கே இருந்து உன் வீடு தான் வாட்ச் பண்ண போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வெட்டி பையன் இவன் போக மாட்டான் போல இருக்க. உள்ள வந்து தொல. இந்த பொண்ணு அவன் போக மாட்டான் போல இருக்கு. ராத்திரி மட்டும் இங்க தங்கிட்டு விடியறதுக்கு முன்னாடி ஓடிடணும். உன் பேர் என்ன தலைவா? விஸ்வம். விஸ்வம் நான், விஸ்வநாதன். நான் உன்னை விச்சுன்னே கூப்பிடுறேன். இந்தாப்பா வாட்ச்மேன். போய் சொல்ற. பெட்ரூம் எங்க இருக்கு விச்சு? என்னது பெட்ரூமா? இருக்குறது ஒரே ரூம். இதுல பெட்ரூம் எங்க போறது? போற விச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இப்ப பார். பாக்குறேன். என்ன பண்ற இப்ப? நல்லா கவிச்சு. இது என் பெட்ரூம், அது உன் பெட்ரூம். ஓகே, எப்படி நம்ம ஐடியா? உன் பேச்ச வச்சு உன்ன என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் விஷயம் இருக்கு. தேங்க் யூ விச்சு. பரவாயில்ல விச்சு. விரிக்கிறதுக்கு பாயி தலகாணி தொலைக்கிறேன். மறுபடியும் தேங்க்ஸ் விச்சு. மறுபடியும் பரவாயில்ல. ஆமா, நீ யாரு, என்ன விவரம், எதுக்காக மெட்ராஸ் வந்த, ஒண்ணுமே சொல்லலையே. வேலை தேடி வந்த விச்சு. வேலையா? என்ன படிச்சிருப்ப? ஒரு SSLC வரைக்கும் படிச்சிருப்பியா? இல்ல விச்சு, BSC வரைக்கும் தான் படிச்சேன். அது கூட 90% தான். அப்பா அம்மா எல்லாம் ஊர்ல தான் இருக்காங்களா?
அப்பா அம்மா இல்ல விஜய், அவங்க இறந்துட்டாங்க. வேற யாராவது இருக்காங்களா? எனக்கு யாருமே இல்ல விஜய். விஜய் விஜய், என்ன அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? குட் நைட் விஜயூ.